கொல்கத்தா கொல்கத்தா ஒரு கல்ச்சுரல் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். எஸ், ரவீந்திரநாத் தாகூர் ட்ராம், அவுரா பிரிட்ஜ், விக்டோரியா மெமோரியல், அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபுட். எஸ், கொல்கத்தாவில் பிளென்டி ஆஃப் ஃபுட்ஸ் வெரைட்டியாக கிடைக்கும். பட் அதில் ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் கட்டி ரோல். எஸ், உலகத்தில் கட்டி ரோல் எங்கே வேணால் இருக்கலாம், பட் அதோட இன்வெர்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய கொல்கத்தா பீப்புள்ஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் கர்டி ரோலோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது நிசாம் ரெஸ்டாரண்ட். இது மட்டும் இல்லைங்க, இவங்க தான் இன்வென்டர்ஸ் ஆஃப் கர்டி ரோல் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறாங்க. எஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த ப்ரிப்பரேஷன் தான் கர்டி ரோல் ப்ரிப்பேர் பண்ணுற விதம். பரோடாவில் எக்ஸ்பிரட் பண்ணி அதை மைல்டாக ஃப்ரை பண்ணி அதில் கொஞ்சம் சிக்கன் கபாப் அண்ட் வினிகர் சாட்டே பண்ண வெஜிடேபிள்ஸ் வச்சு சாட் மசாலா ஆட் பண்ணால் கர்டி ரோல் ரெடி. எஸ், வாங்க டேஸ்ட் பண்ணலாம். அண்ட் தி டேஸ்ட் இஸ் அமேசிங். நெக்ஸ்டாக நம்ம பார்க்க போகிறது கொல்கத்தாவில் இருக்கிற இன்னொரு ஃபேமஸான கர்டி ரோல் ஷாப் தான். இட்ஸ் நன் அதர் தென் ஹாட் கர்டி ரோல். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெடி ஆகிற கபாப் தான் ரொம்ப ஸ்பெஷல். அதாவது கர்டி ரோல்குள்ளே வைக்கிற கபாப் ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒரு அயன் ஸ்டிக் யூஸ் பண்ணி அதில் கபாபை வந்து பிளேஸ் பண்ணி அதை வந்து டீப் ரோஸ்ட், அதாவது சார்கோலில் டீப் ரோஸ்ட் பண்ணி கொடுக்குற அந்த விதத்தை கண்டுபிடிச்சாங்க. அண்ட் மக்கள் சொல்கிறாங்க இந்த கடையில் கபாபோட டேஸ்ட் வாஸ் அமேசிங், வேறு எந்த கடையிலுமே இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கிடைக்காதுன்னு. இந்த கடை பேர் குசும் ரோல்ஸ். இந்த ஷாப்பில் இன்னும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கர்டி ரோல்ஸ் கிடைக்கும். லைக் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த ரோல் கபாப் மசாலா ரோல் அப்படின்னு சொல்லலாம். எஸ், ரா ஆனியன்ஸை யூஸ் பண்ணி வித் ஸ்பைசி சட்னியோட இவங்க ரோல் பண்ணி கொடுத்த அந்த டேஸ்ட் இருக்கே, இட்ஸ் அமேசிங். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து இவங்க ஆட்டாவை ரெடி பண்ணி அதை வந்து ஃபஸ்ட்டு மைல்டாக ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஆயிலில் கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்து அதுக்கு நடுவில் கபாப் அண்ட் இந்த மசாலா எல்லாத்தையும் வச்சு டேஸ்ட் பண்ணுற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கடிக்கும் போதே அந்த பைட்டில் அந்த கிறிஸ்பினஸை நம்ம ஃபீல் பண்ணலாம். எஸ், இந்த கடையில் ரொம்ப அருமையாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? ஜஸ்ட் கம் அண்ட் எக்ஸ்ப்ளோர் சிட்டி ஆஃப் ஜாய்.